நான் மல்கியாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இஸ்ரவேலில் கடைசியான ஒரு தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு முன்பதாக அப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் விட்டுவிட்டு அந்நிய தேசத்துக்கு அவர்கள் அடிமையாகி தேசத்திலே அவர்கள் போன நாட்கள். அந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்களுக்கு முன்கூட்டியே அவர்களுக்கு சில செய்தியை சொல்கிறாங்க. அதில் ஒரு சில செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகாரத்தில், அதாவது 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு காரியங்கள் இருக்கிறது. அங்கே என்ன எழுதுனாக்கா, நீங்கள் 2வது தரமும் இதை செய்து கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சியினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மீதி அப்புறம் வசிக்கலாம். அவர்கள் அங்க கண்ணீர் இருக்கு, அழுகு இருக்கு, காணிக்கையெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல் வசனங்கள்ல அவருடைய காணிக்கை எல்லாம் இருக்கிறது. ஆனா தேவன் அவருடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். வெளியரங்கமான காணிக்கையை செலுத்துவதிலும் வெளியரங்கமான எத்தனையோ ஆலய கூடுகளிலும் ஓய்வு நாளை ஆசாரிப்பதிலும் அவர்கள் சரியாய் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களிடத்தில் காணப்படுகிற ஒரு பாவம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய இருதயத்திலே அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இல்லை, தன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக இல்லை, தன்னுடைய ஆவியிலே அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டாங்க. வாசிங்க 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே உன்னுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாரு. ஆனால் அவரிடத்துல பரிபூர்ணமான ஆவி வல்லம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய ஆவியில் தோய்வு இருக்குது. உன்னுடைய ஆவியில் நாம் துதியின் வேளையில் கேட்டது போல் உன்னுடைய ஆவியில் விபச்சாரம் இருக்கிறது. உன்னுடைய ஆவியில் விபச்சாரம் நிரம்பி இருக்கிறது. எப்படி நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று தேவன் மூன்று நபர்கள் ஒரே காரியங்களை அவர் ஒன்றாய் செயல்படுத்துகிறார்களோ, அதே போல் இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் சரீரமும் ஆத்மாவும் ஆவியுடையவராய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மூணு விதமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே நபராய் நாம் இருக்கிறோம். சரீரம் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. இது ஒரு விஸ்தாரமாய் பேச வேண்டிய ஒரு காரியங்கள். விஸ்தாரமாய் அது பெரிய காரியங்கள் இது. அதில் கொஞ்சோண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவியை குறித்து எச்சரிக்கை. உன்னுடைய ஆவி வந்து சரீரத்தில் நீ உபச்சாரம் செய்ய மாட்டே, ஆனால் உன் ஆவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன் ஆவியில் பாவம் ஒட்டி இருக்கு. ஆகையினால நீ ரொம்ப வெளியரகமாய் எல்லா பசுத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுது. ஆனால் உள்ளான வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியில் அசுசம் இருக்கிறது. அந்த ஆவியிலே விபச்சாரம் இருக்கிறது. அண்ணியனுடைய மனைவி, அண்ணியனுடைய புருஷன் அல்லது வேறு ஏதோ ஒரு காரியங்களில் உன்னுடைய ஆவி வந்து அது பற்றி பிடிச்சிருக்கிறது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் அவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் அதாவது வெளியரங்கமாக நீ வந்து விவாகரத்து பண்ணலை, தள்ளி விடலை,
ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் உன் மனைவியை நீ தள்ளிட்டு இருக்கிற, உன் இருதயத்தின் ஆழத்தில் உன் புருஷனை நீ தள்ளிட்டு இருக்க, விவாகரத்து பண்ணியிருக்கிற. அதை தொடர்ச்சியாக 16 வசனம் வாசிங்க. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர் சொல்லுகிற காரியம், எப்பா வெளியரங்கமான எந்த பாவமும் நீ செய்யலை, வெளியரங்கமான காரியங்கள்லாம் நீ செய்யலை, ஆனால் உன் ஆவியில் அங்கே விபச்சாரம் காணப்படுது, விபச்சாரம் ஒட்டி இருக்கிறது, அங்கே அசுசம் இருக்கிறது. ஆகையினால உன் ஆவியில் இருக்கிற அந்த அசுசங்களை, உன் ஆவியில் காணப்படுற அந்த அவலட்சணமான காரியங்களை எடுத்துரு. இது கடைசியாக இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசியுடைய கடைசியான தீர்க்கதரிசியினுடைய இந்த கூக்குரலும் அந்த தீர்க்கதரிசியுடைய புலம்பலும் அதுவாக இருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் நாம் வாசிக்கும்படிக்கும் வேதங்களில் இதை பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் வெறுக்கிற காரியம் எதுலன்னா நம்முடைய ஆவியில் வெறுக்கணும். நான் முந்தி சொன்னது போல சரீரம் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. இங்கே ஆவியை குறித்து இங்கே சொல்லப்பட்டுருவது, ஆவியிலே நீ ஜாக்கிரதையாக உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருந்துவிடுங்க. வெளியரங்கமான ஒரு காரியம் செய்யும்போது எல்லாருக்கும் தெரியும், அது வெளியரங்கமான செய்கிற ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, ஆத்மாவிலே செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அது என்னன்னு சொன்னால் அது உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு காரியம், உணர்ச்சி சம்மந்தப்பட்ட, உணர்வு சம்மந்தப்பட்ட அந்த கிளர்ச்சி ஊட்டும் ஒரு காரியம். இவையெல்லாம் ஆத்மாவுக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஒரு காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்பது அது இருதயத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம். ஆவியாக இருக்கிற கர்த்தரை ஆவியோடு கூட நாம் அவரை ஆராதிப்பது, அந்த ஆவியோடு கூட நான் ஒன்றாக இருப்பது, அந்த ஆவி என்னுடைய ஆவியோடு கூட ஒன்றாக இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம். என்னுடைய ஆவி எப்பொழுதும் அவருடைய ஆவிக்கு முரண்பாடாக இல்லாமல் அவருடைய ஆவியோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆவி என்னுடைய ஆவி எப்பொழுதும். அவர்கள் தான் ஆவிக்குரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவர் செயல்படுவார். அவரோடு கூட நான் இணையப்படும் பொழுது அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார், எனக்குள்ளே ஒரு செயலாற்றுகிறார், எனக்குள்ளே காரியங்களை நடப்பிக்கிறார் ஆவியானவர். ஆகையினால் இந்த பூமியின் நாட்களில் சரீரத்தில் செய்கிற காரியம் வெளியரங்கமாய் தெரிய ஆரம்பிக்கும். ஆத்ம கிறிஸ்தவம் என்பது அது என்ன, உணர்வின் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். மற்றவர்களை நான் பேசும்பொழுது தன்னுடைய உணர்வை தூண்ட பண்ணுகிறது, உணர்ச்சியை தூண்ட பண்ணுகிறது. அவர்கள் தங்களை என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ உணர்வு பூர்வமானவர். அவர்களே யாருன்னு சொன்னாக்கா, நான் கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், தேவன் எனக்கு சொன்னார் என்று சொல்கிறவங்க எல்லாருமே ஆத்ம கிறிஸ்தவர்கள். நான் பார்த்துருக்க நிறைய பேர், தேவன் எனக்கு சொன்னாருங்க, தேவன் எனக்கு சொன்னாருங்க. தேவனுடைய வார்த்தையே தேவன் எனக்கு உணர்த்துகிறது வேற, ஆனால் நீ இப்படிப்பட்டவனாக இருக்கிற, நீ இப்படிப்பட்டவளாக இருக்கிற, தேவன் எனக்கு உணர்த்தினார். தேவன் உணர்த்தலை, உனக்கு ஏற்கனவே அவங்க மேலே உனக்கு இருதயத்தில் கசப்பும் வைராக்கியம் இருக்கிறபடினாலே அது உனக்கு பிரதிபலிக்குது, வெளியே பிரதிபலிக்குது. அதாவது ஒரு உலகத்து மனுஷனை விட இந்த ஆத்ம கிறிஸ்தவனால் அதிக தொந்தரவு சபைக்கு, அவங்களுக்கும் தொந்தரவு சபைக்கும் தொந்தரவு. நான் கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், நான் இப்படிலாம் பார்த்தேன் என்றவங்க யாரோ நம்ம சபையில் இருந்தாலும் அவங்களை கொடுத்து டேஞ்சர், அவங்களை கொடுத்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சிருவேன் இவங்க யாருன்னா ஆத்ம சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள், அதாவது உணர்வின் சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவர். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவள் மனத்தாழ்மையாக இருப்பாங்க, பணிவுடலாக இருப்பாங்க, நொறுங்கிய இருதயம் கொண்டவளாக இருப்பாங்க, ஆவில் எளிமையாக இருப்பாங்க. அது பார்த்தாவே தெரியும் ஆத்ம கிறிஸ்தவர். நீங்களே கண்டுபிடிக்கலாம் யார் ஆத்ம கிறிஸ்தவர். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு நான் எந்த ஆவியில் நான் பேசுகிறேங்கிறத ஆவிக்குரியவர் கண்டுபிடிப்பாங்க. ஆவிக்குரியவன் சகலற்றி நிதானி தயிரான்னு வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கேன் நீங்களும் நானும் இந்த பூமி நாட்டில் நான் வாழ்ந்த நாட்டில் நம்முடைய ஆவியை எப்பொழுதும் கழுவி கொள்ளணும், ஆவியை சுத்திகரித்துக் கொள்ளணும். உணர்வின் பூர்வமாக எந்த ஒரு காரியத்தை நான் முடிவெடுக்கக்கூடாது. என்னுடைய உணர்வுகள் என்னை அழிச்சிடும், என்னுடைய உணர்வுகள் என்னை அழிச்சிடும். நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கும் சரீரத்தில் இருந்தாங்க, அவருக்கும் ஆத்மா இருந்தது, அவருக்கும் ஆவி இருந்தது. அதே போல் ஆதாம்
அவன் இந்த பூமியில் அவனுக்கு ஒரு சரீரம் இருந்தது, அவனுக்கு ஒரு ஆத்மா இருந்தது, அவனுக்கும் ஆவி இருந்தது. ஆனால் அந்த ஆதாம் அவ்வளவு ஞானமாய் ஒவ்வொன்றுக்கும் பெயரிடத்தக்கதான அவ்வளவு ஆத்ம வல்லமுடவனாக இருந்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எறும்பு முதல் வரைக்கும், யானை வரைக்கும், திமிங்கலம் வரைக்கும் பெயரிடுவதற்கு எவ்வளவு வல்லமை வேணும், அவ்வளவு வல்லமை இருந்தது. ஆத்ம வல்லமை குரியவனாக இருந்தான். ஆனால் ஆவிக்குரியவனாய் அந்த ஆதாம் இல்லை. நம்முடைய குருநாதரோ இந்த பூமி நாட்களில் அவர் ஆத்மா இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தாராம், அந்த ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினாராம். நீங்கள் வாசிப்பீர்களானால் ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதியை எடுத்து நாம் வாசிக்கலாம். வசனம் சொல்லுங்கள். 12 ஏசாயா 53:12 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அதாவது அவருக்கு ஒரு ஆத்ம வல்லமை இருந்தது. அந்த ஆத்ம வல்லமையை இயேசுவான என்ன செய்தார்னா, தமக்கு இருந்த ஆத்ம வல்லமையை மரணத்தில் ஊற்றினார். அந்த வல்லமை ஆத்மாவில ஒரு வல்லமை இருக்கிறது. அதாவது அந்த ஆத்மாவுடைய வல்லமையை பிசாசு தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். ஆத்மாவே இருக்கிற ஒரு வல்லமையை பிசாசானவன் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நான் பார்க்குற எத்தனையோ மந்திரங்கள், மாயங்கள், தந்திரங்கள், பூமியிலே காணப்படுற எல்லையோ மாந்திரிகங்கள், இதெல்லாம் அநேக மனுஷர்கள், அநேக புற மத அவர்கள் அநேக காரியங்களை நடப்பிப்பாங்க. நான் அநேக நாட்கள் அதை கண்டு நான் திகைத்து போனேன், நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படா இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னு, இதெல்லாம் இந்த மந்திரங்களை செய்யலாம், இந்த தந்திரங்களை செய்யலாம், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியப்படுத்தினேன். ஆதி நாட்கள் ஓ அது எல்லாம் அந்த வல்லமை எல்லாம் ஆத்ம வல்லமையினாலே இந்த பூமியிலே ஜனங்களை பிரமிக்க பண்ணுகிறான். அது அப்போஸ்தலன் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். சில மந்திரவாதிகள் ஜனங்களை பிரமிக்க பண்ணுறாள்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் ஒன்றாம் நம்பர் விபச்சாரக்காரனாக இருப்பான், ஒன்னாம் நம்பர் ஏமாத்துக்காரனாய், ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய், கொள்ளடிக்கிறவனாய், கொலை செய்யறவனாய் இருப்பான் அந்த ஆத்ம வல்லமைக்குரியவன். அனைய நரபலி விடுகிறவனாய், அவன் அநேகரை கற்பழிக்கிறவனாய், ஏமாத்துக்காரனா இருப்பான் அந்த அவ்வளவு மந்திரவாதி. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது வேறுபட்ட அற்புதம் அடையாளம் செய்யறான் சொன்னா, அவன் பிசாசுக்கும் அவனுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கும். பிசாசு எப்பொழுதுமே இந்த ஆத்ம வல்லமைக்குரியவர்களோடு கூட கைகோத்து இருப்பான். அவர்களும் அவரும் அண்ணன் தம்பியா இருப்பார்கள் எப்பொழுதும், ஆத்தம் வல்லமைக்குரியவர்கள். ஆகையினால் அநேக கிறிஸ்தவர்களும் இந்த நாட்களில் தம்முடைய ஜனங்களை ஆத்ம வல்லமையில ஆட்டி படைக்கிறவர்களா இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் பித்து பிடித்தவர்களா இருக்கிறார்கள் ஆத்ம வல்லமையினால். இன்னைக்கு எப்படி சினிமா நடிகன் நடிக்கிற திரைப்படங்கள்ல அவன் அநேக ஜனங்களை ஆத்ம வல்லமையில ஆட்டி படைப்பான். அதே போல் சில கட்சிக்காரன் இருக்கிறானே, சில பிள்ளைகள் அவனை கண்டிருக்க மாட்டாங்க, ஒரு நன்மோட பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆத்ம வல்லமையினால் பிடிக்கப்பட்டு அவனுடைய ஆத்ம வல்லமையினால் ஆட்டி படைக்கப்பட்டிருப்பார்கள். அது கடைசியாக என்ன நடக்கும் என்றால் தற்கொலைக்கு கூட கொண்டு போய் நடத்திவிடும். அது பிசாசானவன் அந்த ஆத்ம வல்லமையை பயன்படுத்தி இன்னைக்கு கட்சிக்கும் பின்னாடியும், நடிகர்களுக்கு பின்னாடியும், பெரிய கிறிஸ்தவ தலைவர்களுக்கு பின்னாடியும் இந்த ஆத்ம வல்லமை இன்றைக்கு அந்த நாட்கள் இல்லாத அளவுக்கு இந்த நாள் அதிகமாய் செயல்படுகிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆவிக்குரியவனாய் ஆத்ம வல்லமையினால் நான் ஆட்படப்பட்டிருக்கிறேனா, மாம்சத்திலிருந்து நான் விடுபட்டிருக்கலாம், எத்தனையோ பாவத்தின் உபச்சாரம் மனுஷமாய் செய்வதில்லை, மனுஷமாய் சண்டை போடுவதில்லை, மனுஷமாய் குடிப்பதில்லை, இதெல்லாம் சரீரமான காரியங்கள்லாம் நாம் விட்டுருக்கலாம். ஆனால் ஆத்மாவிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த ஆத்மாவின் வல்லமையை இனம் கண்டுபிடித்து அதுக்கு ஒருபோதும் நாம் இணங்கக்கூடாது. நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் நான் மாறி, அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். அந்த சமாரியா ஸ்திரீடத்தில் ஆண்டவர் சொல்வார்,
பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் எப்பொழுதும் வந்திருக்கிறது. அவரை எப்படி தொழுது கொள்ள வேணுமா? ஆவியோடு அவரை நீங்கள் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்வார். அதனால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு பலத்தோடும் அங்கே ஆவியோடும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை சாஸ்திரமாய் பணிந்து அவரை ஆராதிப்பது, அது அந்த சமாரியா ஸ்திரீடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற மகாபிரதான காரியம். வேற யார்ட்டையும் அப்படிலாம் அவர் சொல்லலை. பெரிய ரகசியத்தை அவள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமி நாட்களில் நம்முடைய ஆவி எப்பொழுதும் கழுவி கொள்ள, சுத்திகரித்து கொள்ள ஈஸியாய் இந்த உலகத்துடைய ஆவி பிசாசு நம்முடைய ஆவியோடு கலந்து நம்முடைய ஆவியை கரைப்படுவதற்கு அவன் முயற்சிக்கிறான். ஆனால் மிகுந்த கவனத்தோடு வேத வார்த்தைக்கு ஒத்து இல்லாத எல்லா ஆவியும் அது பிசாசினால் உண்டான ஆவி. வேத வார்த்தைக்கு ஒத்தில்லாத எந்த சுபாவமும் அது பிசாசினால் உண்டானது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதுமே தேவனுடைய ஆவியோடு கூட என்னுடைய ஆவி ஒத்து வருதாங்கிறது எப்பொழுதும் நான் இசைந்து நான் பார்க்கணும். நான் சொல்கிற காரியங்கள் சில பேருக்கு விளங்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா நானே ரொம்ப நாள் கடித்தான விளங்கி கொண்டேன் இந்த காரியத்தை. எத்தனையோ நாட்கள் ஆனது, எவ்வளவோ நாட்கள் ஆனது நான் இதை விளங்கி கொள்ள. உங்களுக்கு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்படி ஒரு காரியம் இருக்குங்கிறதையாவது நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஆத்தும கிறிஸ்தவத்தினாலும் கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் விளங்கிக்கணும். நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அவன் ஒருபோதும் கூட இந்த உலகத்தோடு ஒத்த விஷக்காரனாக இருக்கவே மாட்டான். அவன் தேவனுடைய சத்தத்தை அவன் செவிசாய்ப்பான், தேவனோடு நடப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கா என்னுடைய வாழ்க்கைங்கிறத தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து ஒத்து பார்ப்பான். ஆவிக்குரியன் ஒத்து பார்ப்பான். அதனால் மறுபடியும் நான் சொல்லுகிற காரியம் சொன்னாக்கா, நிறைய காரியங்களை சொல்ல இருக்குது. இருந்தாலும் நம்ம சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல வரும்போது, அதாவது சங்கீத புஸ்தகம் 32, சங்கீதம் 32 ஒரு காரியங்கள் நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 32 ரெண்டாவது வசனத்தை திருப்பி கொள்ளுங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ கபடு உள்ள ஆவி, கபடு இல்லாத ஆவி, அப்போ ரெண்டு இருக்க முடியும் மற்றனுக்குள்ள. அப்போ ஆண்டவர் சொல்றார், எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள் எப்பொழுதும் கபடு இல்லாத ஒரு ஆவி. அந்த ஒரு மாத குழந்தை, ஒரு மாதம் பிறந்து ஒரு மாதம் இருக்குமானா, அந்த குழந்தை படுத்து தூங்கும்போதோ அல்லது அந்த முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த பரலோகத்தின் தெய்வீகம் அந்த பிள்ளையுடைய முகத்தில் இருக்கும். கபடு இருக்காது. ஒருபோதும் கபடோ வஞ்சகமோ மாய்மாலமோ ஒருபோதும் இருக்கவே இருக்காது. அந்த பரலோகத்துடைய பேரொளி அந்த குழந்தையுடைய முகத்தில், கண்களில் அது இருக்கும். அதை பார்த்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும் எப்பொழுதும். ஓ, இது கபடு இல்லாத ஆவி. ஏன்னா அப்படிப்பட்ட அவர்களுக்கு தான் பரலோகத்திலே மதிப்பும். பரலோகத்தில் பெரியவர்கள் யாருன்னா அவ்வளோதான் பெரியவர்கள். ஆகையினால் நம்முடைய ஆவியில் எப்பொழுதும் ஒரு கபடு இல்லாத ஒரு ஆவி வாழ்நாளெல்லாம். இன்னொரு காரியங்கள், சங்கீத புஸ்தகம் 76 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 76 12 ஒரு வசனம் வாசிங்களேன். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். எந்த மனுஷனுடைய ஆவியையும் அவன் அடக்கலன்னா அவர் அடக்குறவர். வேதம் சொல்லுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் பாழான மதிலிடுந்த பட்டணத்தை போல இருக்கிறான்னு சொல்லி நீதிமொழியில் நம்ம வாசிக்கிறோம். நான் வசனத்தை எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்வார் சொன்னாக்கா, பெருமையும் அகங்காரம் கொண்ட ஆவி கொண்டவள் இருப்பாங்க. அந்த ஆவியை தேவன் அவனுடைய ஆவியிலே என்ன பண்ணாக்கா, யுத்தங்களை உண்டு பண்ணி இந்த ஆவியை அடக்கி போடுவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமான தேவன், அவர் சர்வ வல்லவர். ஆகினால தான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுச்சுனாக்கா, நீங்கள் எப்பொழுதும் ஆவியிலே எளிமையோடுவளா இருங்க. ஆவியில் எப்பொழுதும் எளிமையோடுவளா இருங்க சொல்லி ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் இந்த செய்தியை சொல்வார். இன்னொரு காரியம், அதாவது நீதிமொழி புஸ்தகம் 25 அதிகாரம்
இருபத்தஞ்சு இருபத்தெட்டு. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அதாவது தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன், இது வெளியில தெரியாது இந்த காரியங்கள். என் அறியாமலே என் மனைவி என்னுடைய இருதயம் வேறொரு மனைவியோடு, வேறொரு புருஷனோடு, அல்லது வேறொருடைய பொருளோடு, வேறு வைத்திருக்கிற அவன் வைத்திருக்கிற அந்த பொருள் மேலே என்னுடைய ஆவி அது மேலே பிடித்து கொள்ளும், என்னுடைய ஆவியை பற்றி கொள்ளும். என் சரீரமோ என் கையை போய் பிடித்து கொள்ளாது. நான் சண்டைப்பட மாட்டேன், ஆனால் என்னுடைய ஆவி போராடி கொண்டிருக்கும். இது அவனுக்கு தான் தெரியும், அவளுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆவியை எப்பொழுதுமே அடக்க கற்றுக்கொள்ளணும். தன்னுடைய ஆவியை அடக்க கட்டுறோம். சரீரம் ஒரு பக்கம் படங்கியிருக்கு, ஆனால் இருதயத்தில் ராத்திரி படுத்திருந்தாலும் எதிர்த்திருந்தாலும் நடந்தாலும் என்னுடைய ஆவி அவரோடு போராடிக்கிட்டே இருக்கு, என்னுடைய ஆவி அவரோடு எதிர்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த ஆவியை அடக்கலைன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்குமா? பாழான பட்டணம் போல் இருக்கும். அதாவது மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கும். அது எப்படி சொல்ல போனாக்க, காட்டு மிருகங்கள் அங்கே உலாவுகிற அந்த வெளியில் அந்த மதில் சூழ்ந்த ஒரு பட்டணம் இருக்கிறது. ஆனால் மதிலுக்கு வெளியிலே காட்டு மிருகங்கள், சிங்கங்களும் கரடிகளும் விஷச்சந்துகளும் ஊர்வனங்களும் அங்கே நடமாடி கொண்டிருக்கும் போது அந்த மதில் கொஞ்சம் தெருப்பு உண்டாகி அந்த மதில் ஒரு பக்கம் இடிஞ்சி விழுந்துட்டா என்ன நடக்கும்? வெளியில் இருக்க எல்லா மிருகங்களும் உள்ளே நுழைந்து அது மனுஷனை சேதப்படுத்திடும். அதே போல தான் ஒரு மனுஷனோ மனுஷியோ அது தன்னுடைய ஆவியை யாரெல்லாம் அடக்கி ஆள அவன் கற்றுக்கொள்ளலையோ, அவனை வெளியில் இருக்கிற மிருகங்கள், பிசாசுடைய வஞ்சகங்கள் அவனை ஊடுருவி உள்ளே நுழைந்து முழு பட்டணத்தை நாசமாக்கி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. இங்கே வாசிக்கிறோம், அதாவது ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம். நான் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7 அதிகாரம் 1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இங்கே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் என்ற வார்த்தை, இதுக்கு மேலே 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களெல்லாம் சொல்லிட்டு இப்போ 7 அந்த பகுதியில் வருது. அதாவது ஆதி நாட்களில் வசனங்களோ அதிகாரங்களோ இட்டெல்லாம் வார்த்தை இல்லை, முழு லெட்டராக. இப்போது ஒரு கொரிந்தியர் ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா, அப்புறம் 2 கொரிந்தியர் லெட்டர் வந்துச்சுனாக்கா அதில் என்ன எழுதுவானா, இது 1வது நிருபம் 2வது நிருபம் எழுதுவாங்க. ஆனால் என்ன நடக்குதுனாக்கா, ஒரு காலத்துக்கு அப்புறம்தான் அந்த வேத வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் அதிகாரத்தை அவர்கள் இட்டு வசனங்களை நம்பரிட்டு இந்த புஸ்தகத்தை அவர்கள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இந்த வசனம் எல்லாம் பெறணும். ஒரு காலத்துக்கு அப்புறம்தான், ஆனால் ஆதி நாட்களில் எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரமும் 7வது சொல்லப்பட்டதும் ஒரே லெட்டர். அப்படி தான் நம்ம வாசிக்கணும். இப்படி இருக்க இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள்லாம் உண்டாயிருக்க, ஆனால் இதுக்கு மேல் உள்ள செய்தியை சேர்த்து நம்ம வாசிக்கணும். இங்கே என்ன நினச்சினாக்கா, இங்கே நீ ஜாக்கிரதையாயிரு, அந்நிய நுகத்தில் நீ அவிசுவாசியோடு பிணைப்பட வேண்டாம், அவளோடு உனக்கு சம்பந்தம் வேண்டாம். நான் துதி வேலை கேட்டது போல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியோடு கூட அவர்கள் ஒருபோதும் கூட அந்நிய ஜனங்களோடு கூட நீ ஒருபோதும் கூட நீ அவரோடு ஐக்கியப்பட வேண்டாம். அது தேவனுடைய பார்வையில் அது விபச்சாரம், அது தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபம். நீ ஒருபோதும் அவளோடு கூட ஐக்கியப்பட வேண்டாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதனாலே நீ ஜாக்கிரத, தேவனுடைய ஆலயம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே இங்கே வாசம் பண்ணுகிறவர், இங்கே விக்கிரகம் இல்லை. ஒரு காலத்துக்கு அப்புறம் சாலமோன் காலத்தில் தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகம் வந்து விட்டது அங்கே. அப்பொழுது பிற்காலங்களில் அந்த ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு போகிறது, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லாம்
கொள்ளை கொண்டு போகுது, பாபிலோனுக்கு போகிறது. ஆகையினால் அவர்கள் மதிலிடிந்த பட்டணம் போல ஆகிவிட்டார்கள். அந்த முழு இஸ்ரேல் தேசம் நாசமாகிவிட்டது. ஆகையினால் இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறபடியினால் நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களுடைய மாம்சத்தின் மாவில் உண்டான எல்லா அசுசமும் ஒரு நாளும் கழுவு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியில் இருக்கிற அசுசத்தை ஒவ்வொரு நாளும் நீ கழுவுறதுக்கு நீ ஜாக்கிரதை கொண்டவனாக இரு. ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் இடத்தில் தன்னுடைய சீஷர்கள் வருவாங்க. அந்த பட்டணத்தை சமாரியாவினுடைய ஜனங்கள் இந்த சுசிஷத்தை ஏற்க மாட்டாங்கன்றதுனால இயேசு இடத்தில் வருவாங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அழிச்சிடலாமான்னு கேட்பாங்க அவங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஆவியுடையவங்களா இருக்கீங்க தெரியுமா? பழி வாங்கக்கூடிய ஆவியுடையவங்களா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் தெரியுமாங்களே, ஆவியே நம்ம வார்த்தை யாராவது கேட்கல, நம்மளை அங்கீகரிக்கல, நம்மளை எதுக்குறாங்க பயக்கிறாங்கன்னு சொன்னாக்க, அங்கே பழிவாங்கக்கூடிய ஆவி எது? ஆவியில் இது கலந்துருச்சு, பழிவாங்கக்கூடிய எண்ணம். ஆகையினால் பூமியிலே வாழ்கிற நாட்கள்லாம் நம்முடைய ஆவியை அவ்வளவா இந்த ஜாக்கிரதையாய் கலங்கப்படாமல் நாம் பாதுகாத்து கொள்வோம். நம்முடைய ஆவி அவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் வெளியரங்கமான சரீரத்தை மட்டுமல்ல, நம்முடைய உணர்வை மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினுடைய வல்லமையும் தேவன் பார்த்துட்டே இருக்காங்க. அது எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் பூமியில் வாழ நாட்கள்லாம் நம்முடைய ஆவியை எப்பொழுதும் கரைப்படுத்தாமல் ஜாக்கிரதையா இருக்கணும். அதில் ஈஸியாக எங்கள் விபச்சாரம் ஒட்டி கொண்டு விடும். அங்கே அந்நிய மனைவி, அந்நிய புருஷன், அவளை குறித்தான இருதயத்தில் உண்டான அந்த வேக்கை, இருதயத்தில் உண்டான தாகம் என்னச்சுருக்கா, அந்த இருதயத்தோட ஆவிக்கு தான் தெரியும் இந்த காரியங்கள். இன்னும் காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே வாசிக்கிறோம், எப்படி சரீரம் ஆத்மா எப்படி ஆவி மூணு இருக்கிறதோ, இதே போல பிசாசும் திரியோக தேவனாக இருக்கிறான். பிசாசும் திரியோக தேவனாக இந்த பூமியில் செயல்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கு, தேவன் எதெல்லாம் விலையேறப்பட்டதாக உண்டு பண்ணினாரோ அதெல்லாம் பிசாசு எப்பொழுதுமே அதை காப்பி அடித்து அவனும் இந்த பூமியில் மூன்று தேவர்களாய் இந்த உலகத்தில் அவனும் காட்சி அளித்து ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் ஏமாத்துகிறவனாய் ஜனங்களை செயல்படுத்துகிறான். காலகாலமாக இருக்கணும், அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கும். இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது, இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. கிறிஸ்தவ வட்டாரங்கள்லேயும் ஜாஸ்தியாக இருக்குது. கிறிஸ்தவ தலைவர்களை இன்னைக்கு பிசாசான நாட்டி படைத்து அவனுடைய ஆத்மாவின் வல்லமையினாலே அவர்களை ஆட்கொள்ளப்பட்டு ஜனங்களையும் அப்படி அவள் ஆத்மாவின் வல்லமையினுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்காள். அவள் ஆவிக்குரியவர் அல்ல. இயேசுவான இந்த பூமியின் நாட்களில் ஒரு நாளும் அவர் பிதாவோடு தனித்திருந்து தன்னுடைய ஆவியை, தமக்கிருந்த ஆவியை மரணத்திலே ஊற்றி, அதாவது தமக்கிருந்த சித்தத்தை, தமக்கிருந்த விருப்பத்தை அவர் எப்பொழுதும் மரணத்திலே ஊற்றி அவரிடத்திலிருந்து ஒன்றை கேட்க, அவரிடத்திலிருந்து ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு அவர் எப்பொழுதுமே பழக்கமுடையவராய் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தாங்க. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் அப்படி தான் இருப்பான். தான் நினச்சது, தான் மனசில் இருக்கிறது இதெல்லாம் பேச மாட்டான். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், ஆவியான வார்த்தை என்ன சொல்லியிருக்கீங்க, இதை தான் நான் பேசணும், கேட்கணும், சொல்லணும். அவனுடைய எண்ணம்லாம் அப்படி தான் இருக்கும். தன் சித்தம் ஒன்றும் இல்லை, தன் சித்தத்தை எப்பொழுதெல்லாம் தரையில் ஊற்றுகிறவள். நாம் அந்த ஏசாயா 53 வாசித்தது போல மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னா, தன் விருப்பத்தை மரணத்திலே ஊற்றினார், தன்னுடைய இஷ்டத்தை மரணத்துக்கு ஊற்றினார், தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமி நாட்களில் நமக்கு பெரிய எதிரி யாருனா நம்முடைய வல்லமை, ஆத்மாவின் வல்லமை. நான் என்னுடையது என்ற இந்த காரியம் இருக்கேன், இது நம்மளை அழிச்சிடும், மற்றவளையும் அழிய பண்ணிடும். ஒரு சிலர் நான் பார்த்துருவேன், நான் கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த பிசாசிடத்துலேருந்து அவங்கள வந்து மற்றவங்க எல்லாரையும் கரைப்பிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு முறை ஆண்டவர் சொல்லுவார், சொல்லாமல் மாட்டார். ஒரு சில தரிசனங்களில் உங்களை முதியவர்கள் வந்து உங்கள் வாலிபர் தரிசனத்தை காண்பாருங்க, இதெல்லாம் ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களாம், அது ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இடையில நடக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய தொழிலே என்னென்னா, வேலையே என்னென்னா, கனவு கண்டேன், சொப்பனம் கண்டேன், கனவு கண்டேன், சொப்பனம் கண்டேன், ஆண்டவர் என்னோட பேசினார். இப்படிப்பட்டவங்க எல்லாம் குறித்து பயப்பட வேண்டியிருக்குது. இப்படிப்பட்டவங்க தனக்கு தாமே அபாயத்தை உண்டு பண்ணிக்குவாங்க, தம்மோடு கூட இருக்கிற தன் குடும்பத்தையும் கூட என்ன பண்ணிடுவாங்க, தம்மோடு கூட இருக்கிற குடும்பத்தையும் நாஸ்தி ஆக்கிடுவாங்க இவங்க. அதனால் இந்த கனவு கண்டேன், சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன் சொல்லுகிற ஜாக்கிரதையாக இருங்க. வேத வார்த்தையின்படி எதுவாக இருந்தாலுமே முடிவெடுக்கிறவா இருப்போம். அதனால் வருகிற நாட்களில் நம்முடைய இந்த ஆவியில் உண்டான எல்லா அசுசங்களையும் கழிவுள்ளதற்கு துடைப்பதற்கு எப்பொழுதும் வைராக்கமும் வாஞ்சியம் கொண்டவளாக இருப்போம் பெரியமானவளே. ஆகையினால் வருகிற நாட்களில்
நாம் ஆவியும் உடையவர்களாய் ஆத்தும உடையவர்களாய் சரியமுடையவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதே நேரங்களில் நம்முடைய மாம்சமும் மனசும், அதை மாம்சம் இருக்குது, இது நம்முடைய அழிவுக்கேராய் நடத்தி நாசம் வைக்கணும். உலகத்தனாக இருக்கும்போது அப்படி தான் நம்ம நடந்தோம். ஆனால் இன்னொரு உணர்வுகள் இருக்கிறது, இந்த உணர்வுகளை நாம் எப்பொழுதெல்லாம் அதுக்கு நம்ம செவி சாய்ப்போம்னால் இந்த உணர்வும் நம்மளை அழிச்சிடும். அது ஆத்மாவிலேருந்து வழிபடுகிற வருகிற அந்த உணர்வுகள். ஆனால் ஆவின்ற ஒரு காரியங்கள் வரும்போது அது இருதயத்தில் உள்ள ஆவி, அது மனுஷருடைய ஆவியும் உண்டு, தேவனுடைய ஆவியும் உண்டு. நமக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவி இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவி உண்டு. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அவரோட கூட சாட்சி எடுக்கிற நம்முடைய ஆவியோடு கூட வந்து இருதயத்திலே சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து இருதயத்தை ஆறுதல் கொடுற. ஒன்று ரெண்டு காரியங்களை நான் சொல்ல வருகிறேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் இல்லை இல்லை ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ரெண்டு கொரிந்தியர் மூணாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது இங்கே என்ன எழுதிட்டாக்க, 17 வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பெல்லாம் எனக்குள்ளே செயல்படுகிறாரோ அப்போ என்ன நடக்குதுன்னா எனக்குள்ளே வந்து ஒரு விடுதலை எப்பொழுதும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அசுத்தமான சிந்தையிலிருந்து எனக்கு விடுதலை, அசுத்தமான பார்வையிலிருந்து விடுதலை, யாரோ கொடுத்தான கசப்பிலிருந்து எனக்கு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, அதைரியத்திலிருந்து விடுதலை, சோர்விலிருந்து விடுதலை, இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை விடுவிக்கிறவர், விடுதலை பண்ணுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். ஆனால் அந்த ஆவியானுடைய முழு பிரதான வேலையும் இயேசுவை நமக்கு காண்பிப்பது. இயேசுவை நமக்கு காண்பித்து இவரை போல மாறுவதற்கு எனக்கு உதவி செய்கிறவர் இயேசுவை நமக்கு என்ன செய்யணும், கண்ணாடியில் காமிக்கிறது போல் அவர் காமிப்பார். இவரை மாதிரி நீ மாறு, இவரை மாதிரி நீ மாறு என்று சொல்லுகிறவருடைய வேலை தான் ஆவியானுடைய மிக பிரதான வேலை. நான் இப்போ உதாரணமாக கண்ணாடியை பார்க்குறேன், கண்ணாடியை பார்த்த உடனே என் முகத்தில் கறி இருக்கிறது. உடனே என்ன செய்வேன், கறியை தொடைத்து கொள்வேன். இன்னொருத்தர நான் பார்க்குறேன், என் ஆடை ஏதோ கிழிந்திருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது, நான் உடனே நல்ல ஆடையை உடுத்தி கொள்வேன். கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு திருத்துதல் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சொல்லுவார், இயேசு இப்படி பேசி இருக்க மாட்டார், நீ பேசின வார்த்தை கரடுமுரடாக இருந்தது, நீ மன்னிக்காதவனாக இருந்தங்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துவாங்க. இயேசுவை போல மாற்றிக்கோ, இயேசுவை போல உன் வாழ்க்கையை மாறட்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவின் மகிமையை எனக்கு ஒவ்வொரு நாளும் காண்பித்து சொல்லிக் கொடுக்குறவருடைய வேலை தான் இந்த பசுத்தாவியானுடைய பிரதான பணி, பிரதான வேலை. அது அவருக்கு நான் செவி சாய்க்கலைன்னா என் வாழ்க்கை நாசமாயிடும். பசுத்தாவனுக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறார்களோ அவருடைய வாழ்க்கை மர்வம் ஆகி கொண்டே இருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் அதாவது ஒரு பெரிய கருங்கல் இருக்குன்னா அந்த கருங்கல்லை சிப்பி வந்து அதை செதுக்கி உடைத்து ஒரு அருமையான சிற்பத்தை செய்வது போல கரடுமுரடாய் இருந்த நம்மளை, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புடைய இந்த உலகத்தூரமாய் நடந்த நம்மை இயேசுவை போல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவதற்கு அந்த பசுத்த ஆவியானவர் சிரத்தை எடுத்து என்னை செதுக்கி குமாரனுடைய சாயலுக்கு உண்டாகும்படி, அது ஒருவேளை அது 5 வருடங்கள் ஆகுதோ அல்லது 10 வருடங்கள் ஆகுதோ அல்லது 20 வருடங்கள் ஆகுதோ, ஆனால் ஆவியானவரோ வைராக்கியம் கொண்டவராக இருந்து எக்கரையமானாலும் இந்த கரடுமுடமான இந்த கல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாய் மாற்றுவது போல மாற்றுவதற்கு வைராக்கியம் கொண்டவராக இருக்கார். நான் மாத்திரம் ஒப்பு கொடுத்துட்டேன்னா போதும், என்னை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா என்னை முடிவில், அதாவது நான் கல்லறைக்கு போகிறதுக்கு முன்பதாக இயேசுவின் சாயலும் இயேசுடைய சுபாவம் கொண்டவளாய் என்னை மாற்றுவதற்கு அவர் தீவிரம் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னை நான் ஒப்பு கொடுக்கலைன்னா அவ்வளோதான், என்னை ஒப்பு கொடுக்கலைன்னா நான் ஆகாதவனாய் போக முடியும், தூக்கி எறியப்பட, மனுஷனால் மிதிக்கப்பட, ஒன்றுக்கும் உதவாதவனாய்
பவுல் சொல்லுவாங்க, நான் அந்த அந்த வசனத்தை என்ன சொல்லுவார் சொன்னாக்கா, நான் அநேகருக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதனாபடி நான் பயப்படுறேன்னு சொல்கிறது மாதிரி அப்படி போயிட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியானவருக்கு எப்பொழுதெல்லாம் நான் எப்பொழுதெல்லாம் என்னை ஒப்பு கொடுக்குறனோ, என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சாயல், ஒவ்வொரு நாளும் குமாரனுடைய அந்த சாயல் உண்டாகி கொண்டே இருக்கும். உதாரணமாய் கல்லை சிற்பி கற்சிப்பிக்காரன் அந்த கரடுமான கல்லை ஒரு அருமையான சிலையாய் செய்வதற்கு அவன் தீவிரம் சிந்தையும் கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் கல் உடைக்கிறான். கல் உடைக்கிறவன் பார்த்தான்னா இந்த அருமையான கல்லை சுக்கு நூறாக தூளாக்கி உடச்சி எல்லாரும் நடந்து போடுறதுக்கு தோளில் கப்பிகளாக கூட நான் கொட்டிகிட்டு போயிடுவோம். நம்முடைய எதிரியாகிய பிசாசு அவன் என்ன செய்யணாக்கா, நம்ம கொல்லவும் அழிக்கவுமே அவன் தீர்மானம் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய குமாரனோ நம்மளை எப்படி ஆயிலும் கெட்டு போனதை ரட்சிக்கும் பிடிக்கும். கெட்டு போயிட்டான், இது கரடுமுரடாக இருக்கிறது, இது இதோட இது இது ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை. ஆனால் அந்த கர்ச்சிப்பி பார்த்தா அருமையாக அந்த கரடு முடமான இருக்கிற பாகங்களை அவன் வைத்திருக்கிற அந்த உளிகளினாலே அருமையாக எத்தனை நாட்களான செதுக்கி இக்காலங்களில் ஒரு அழகான பேசும் பேசாத ஒரு பேசும் சித்திரம் போல் அதை அருமையாக செய்து முடிச்சிருவான். ஏனென்றால் அவ்வளவு வல்லமுடையவன் அந்த கர்ச்சிப்பி. அதே போல தான் பசுத்த ஆவியானவற்றை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு நாளும் ஒரு அசுசம் இருக்கிறது, கழுவவும் சுத்திகரிக்கவும் நான் தீவிரம் கொள்ளுவேன். ஆனால் முடிவில் கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய மகிமையின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அந்த வசனத்தில் கீழே என்ன வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா, 18 வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பூமி 6 நாளில் முழு பூமியும் தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. வானம், பூமி, பூமியில் காணப்படுற அண்ட சராசரம், நீர்களும் வானங்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் அவர் சொல்ல சொல்ல ஒன்றொன்றாய் உருமாறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஓ நேத்தி இருந்தது மாதிரி இன்றைக்கி நான் இருக்க மாட்டேன். நேத்தி என் மனைவிட்ட கரடுமுரடாய் பேசினேன். நேற்று என் புருஷனிடத்தில் அன்பில்லாமல் நடந்து கொண்டேன். இன்றைக்கி நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கி என்னுடைய வார்த்தையில் கொஞ்சம் அன்பு கலந்துருக்கும். நேற்று என் மனைவியை மரியாதை குறைவாக பேசினேன். இன்றைக்கி என் மனைவியை ஒருபோதும் மரியாதை குறைவாக பேசவே மாட்டேன். அவன் மாறுகிறாளோ மாறலையோ அது எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் நான் மாறுறேன். என்னுடைய எழுத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், என்னுடைய சொந்தக்காரங்க கடினம் கொண்டவளாக இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நானும் கடினம் கொண்டவளாக இருந்தேன். இப்பொழுது நான் கடினம் கொண்டவனா கடினம் கொண்டவளாக இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் இணங்குவேன். என்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் நான் மாற்றத்தை நான் விரும்புகிறேன். மாறி இருக்கணும். இருக்க நம்ம உலகம் மாறுதோ மாறலையோ, மற்ற மனுஷர்கள் மாறுகிறாரோ மாறலையோ, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன். என்னில் ஒட்டி இருக்கிற அந்த அசுசங்கள், என்னிலே காணப்படுகிற அந்த கரடு முரடுகள் எல்லாம் ஒழியட்டும் ஆண்டவரே. நான் நேற்று நடந்தவனை போல் இன்றைக்கி நடக்க மாட்டேன் ஆண்டு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம். ஒவ்வொரு நாளும் அந்த சாயல் மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒவ்வொரு நாளும் மறுவாக்கப்படும். நம்முடைய குழந்தையில பார்க்குறோம், 1 வயசில் ஒரு குழந்தைய பார்க்குறோம், அதுக்கு முன்னே 6 மாதத்தில் ஒரு குழந்தைய பார்த்தோம், இப்போ 2 வயசில் ஒரு குழந்தைய பார்க்குறோம், அப்புறம் 5 வயசில் ஒரு குழந்தைய பார்க்குறோம், 7, 8, 10, 15, 16, 17, 18 வயசில் பார்க்கும்போது அவங்களுடைய ரூபம் அழகான ரூபம் கொண்டவளாக இருப்பாங்க. நாலொரு மீனியாய் பொழுதொரு வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் அந்த சாயல் தாய்மார்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. பிள்ளை வளரமாட்டானா, 1 வயதில் இருந்தவன், 2 வயசில் வித்தியாசமாக இருக்கும் பார்வை. ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் அவனுடைய கையை பார்ப்பாங்க, காலை பார்ப்பாங்க, இவன் வளரமாட்டானா. பரலோகத்திற்கு தேவனும் இப்படி தான், இவன் வளரமாட்டானா, ஓ இவன் வளரமாட்டாளா, 10 வருஷமாச்சு சபைக்கு வந்து இன்னும் வளரலையே, இன்னும் வளரலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகள் 10 வயதானும் அப்படியே இருப்பாங்க, 15 வயதானும் அப்படியே இருப்பாங்க, கரலையாகவே இருப்பாங்க. அப்படியா பட்டவுடைய அவனுடைய தாயோ தகப்பனோ பார்க்கும்போது இருதயத்தில் மகா வேதனையும் துக்கமுடையவளாக இருப்பாங்க. அவங்க என் பிள்ளை வளரமாட்டானா, என் பிள்ளை வளராதா
ஏக்கத்தோடு இருப்பாங்க. மற்ற எத்தனையோ பிள்ளைகள் துள்ளி விளையாடி எங்கே கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கும் போது இவன் மாத்திரம் அவன் அப்படியே இருக்கிறானேம்பாங்க. நம்முடைய பரலோக தகப்பன் அப்படி தான் இருக்கார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, மர்வம் இல்லை, மாற்றம் இல்லை. ஏன் இல்லை? மாற்றம் இல்லை, அவருடைய செதுக்குவதற்கு ஒப்பு கொடுக்கல. நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல ஆகாரம் சாப்பிட்றது இல்லை இந்த பிள்ளை, நல்ல உடற்பயிற்சி இல்லை, அது ஏதோ நுண்கிருமி அவங்கள பிடிச்சிருக்கிறது. சுரக்க வேண்டிய சுரப்பி சரியான முறையில் இந்த பிள்ளைக்கு சுரக்கலை, வளரலை, வளரலை, வளரலை. அநேக ஜனங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. நாட்டிடம் வர்றாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் மர்வம் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஏன்? ஆவியானவருக்கு தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்களெல்லாம் ஓ இயேசுவே நான் மாற விரும்புகிறேன், என்னை மாற்றி விடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மர்வத்தை தாங்க ஆண்டவர், என்னோட வாழ்க்கையில் காணப்படுற கரடு முடலெல்லாம் செதுக்கி எடுத்துருங்க ஆண்டவர். ஆண்டவரே, நான் எப்படியாயிலும் இந்த பூமி விட்டு போகிறதுக்குள்ள அந்த கர்த்தருடைய சாயல், அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குடையவனாக என்னை மாற்றிடுங்க. குமாரனுடைய சாயல்கோப்பாக என்னை மாற்றிடுங்க. வெகு சீக்கிரமாய் கடந்து போக போகுது என் வாழ்க்கையின் நாட்கள் நிழலை போல. வெகு சீக்கிரமாக இந்த பூமி விட்டு கடந்து போக போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துட்டு போகிறதுக்குள்ள உங்களுடைய சாயலும் உங்களுடைய சுபாவமும் என் வாழ்க்கையில் காணப்பட்டும் எனக்கு உதவி செய்யுங்க. சொன்னால் ஆவியான வைராக்கியம் கொண்டவராய், வைராக்கிய வாஞ்ச கொண்டவராய், அந்த கரடுமுடமான இருக்கிற அந்த கல்லை செதுக்கி அருமையான சித்திரமாய் உருவாக்கி நிறுத்துவார். ஆகையால் வருகிற நாட்களில் பரிசுத்தாவியார் அதிகமாய் நாடி விரும்பி எனக்குள்ளே கிரியை செய்யுங்க. என்னுடைய ஆத்மாவின் வல்லமையை மரணத்தில் ஊற்றி விடுவோம், என்னுடைய விருப்பமான இஷ்டத்தை விட்டுருவோம். ஆவியானவரே, உம்முடைய கிரி உம்முடைய வல்லமை எனக்குள்ள வைங்க, என்னை மாற்றுங்க, நான் மாற விரும்புகிறேன்னு சொல்லுவோம். பிரியமாவே, அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வாசிக்கிறோம் ஆதியாகமும் ஒன்றாம் வசனத்திலும் ரெண்டாவது நடுப்பகுதியில் வாசிக்கிறோம், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஒழுங்கின்மையும் வெறுமையுமான வாழ்க்கை. நாம் ஒத்துக்கொள்வோம், ஆண்டவரே ஒழுங்கின்மையாக இருக்கேன், வெறுமையாக இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்க ஆண்டவர், வெறுமையாக இருக்கேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை சிருஷ்டிங்க, குமாரனுடைய சாயல்கோப்பாக என்னை சிருஷ்டிங்க, அந்த திவ்ய சுபாவண்டவனாக மாற எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்போமானால் அவர் அந்த எல்லா கரணமுடமும் எல்லா ஒழுங்கின்மையும் எல்லா வெறுமையையும் நம்மை விட்டு அகற்றி ஒரு நாளைக்கு அருமையான கர்த்தருடைய சாயல் மகிமையை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் மாற்ற வல்லமுடவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையான நாட்களில் முழுமையாய் நாம் அவருக்கு ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இனி வருகிற நாட்களில் இந்த ஆவி ஆத்மா இந்த சரீரத்தை குறித்து மறுபடியும் நாம் அதிகமாய் தியானிப்போம். நல்ல ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நானும் நாங்களும் கரடுமுடமானவர்கள், எங்களுடைய ஆவியில் அநேக அசுசங்கள் உண்டு. வருகிற நாட்களில் எங்களுடைய மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா அசுசங்களையும் நாங்களும் கழிவுகொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய ஆவியிலே விபச்சாரம் வேண்டாம் ஆண்டவரே, அசுத்தம் வேண்டாம், காம இச்சை வேண்டாம் ஆண்டவரே. எங்களை ஆவியை குறித்து எச்சரிக்கை இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.